சிக்கல் சிறுகதை துறவி ஒருவர் மலை உச்சியில் குடில் அமைத்து தங்கியிருந்தார் அவரை காண மக்கள் படை புறப்பட்டனர் அவர் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என எல்லா காலங்களையும் உணர்ந்தவர் முக்காலம் பற்றியும் தெளிவாய் உரைக்கும் திறன் படைத்தவர் மக்களின் குறைகளையும் தொடர்ந்து போக்கி வந்தார் துறவி இனிமையான குணம் படைத்தவராகவும் விளங்கினார் மக்களை நல்வழிப்படுத்தியதோடு அவர்களுக்கு ஏராளமான உதவிகளையும் செய்து வந்தார் ஒருமுறை ஊரில் உள்ள அத்தனை பேருமே சாமியை பார்க்க ஒரே நேரத்தில் வந்துவிட்டனர் தன்னை கூட்டத்தையும் எப்படி சமாளிப்பது துறவியார் அப்போது தியானத்தில் இருந்தார் தியானம் முடிந்து வெளியே வந்தார் மக்கள் முண்டியடித்தனர் என் பிரச்சினை தான் முதலில் கேட்கணும் நான் தான் நான் தான் என்று கூச்சலும் குழப்பமுமாக சண்டையிட்டு கொண்டனர் மக்கள் முதலில் எல்லோரும் அமைதியாக இருங்கள் என்றார் துறவி துறவி தன் குடிலுக்குள் சென்றார் ஒரு கூடையுடனும் தாள்களுடனும் திரும்பி வந்தார் அங்கிருந்த மக்கள் ஒவ்வொருவரிடம் ஒரு தாளை கொடுத்தார் உங்களால் முடியாத இன்றியமையாத சிக்கல் என்று இருந்தால் அதை பற்றி மட்டும் இதில் எழுதுங்கள் பின்னர் கூடையில் போட்டு விடுங்கள் என்றார் மக்கள் ஆர்வத்துடன் அந்த தாள்களை வாங்கி கொண்டு சென்றனர் சிறிது நேரத்தில் தாங்கள் எழுதியதை அந்த கூடையில் போட்டனர் திரும்பி அந்த கூடையை நன்றாக குளிக்கினர் பின்னர் ஒருவரை பார்த்து இதிலிருந்து ஒரு தாளை எடுங்கள் உங்கள் தாள் வந்தால் அதை போட்டுவிட்டு இன்னொரு தாளை எடுங்கள் அதில் எழுதியிருப்பதை படியுங்கள் உங்கள் சிக்கலை விட அந்த சிக்கல் பெரியதாக இருந்தால் அதை தீர்ப்பதற்கு உங்களுக்கு தோன்றும் அறிவுரையை கூறுங்கள் உங்கள் சிக்கல் அதைவிட பெரியது என்றால் என்னிடம் வாருங்கள் நான் நிச்சயமாக அதை தீர்த்து வைக்கிறேன் என்றார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தாளை எடுத்துக்கொண்டனர் அந்த தாளுக்கு உரியவரிடம் பேசினர் மிக நீண்ட நேரம் பேசினர் பின்னர் தங்களுக்குள் தீர்வை ஏற்படுத்தி கொண்டு துறவியுடன் விடை பெற்று சென்றனர் துறவி புன்னகைத்தார்